வணக்கம். கே ஸ்வீட் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருங்குருவை அரிசி கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். மாவு நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கஞ்சி வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கொழுக்கட்டை தோசை இந்த மாதிரிலாம் ஊற்றலாம். நான் அதில் முதல்ல உங்களுக்கு நான் கொழுக்கட்டை பண்ணி காமிக்கிறேன். இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. ஃபஸ்ட்டு இனிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கருங்குருவை அரிசியிலேயே நான் வந்து பணியாரம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இனிப்புக்கு முதல்ல பெனஞ்சிக்கலாம். மாவு எடுத்துக்கோங்க. முதல்ல ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறது, கொஞ்சோண்டு எள்ளு டேஸ்ட்டுக்காக, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய்ப்பூ, நான் காரத்துக்கும் தேங்காய்ப்பூ போடுறேன், அதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை சத்தாகவும் இருக்கும், பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் கருப்பட்டி அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். வெல்லம் கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் பாவு காய்ச்சி ஊற்றுங்க. பதம்லாம் இல்லை, வெள்ளம் கரைஞ்சோன்னே ஊற்றுங்க. நான் இப்போ நாட்டு சர்க்கரை போடுறேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். புடி கொழுக்கட்டை மாதிரி தான் இன்றைக்கி நான் பிடிக்க போகிறேன். உங்களுக்கு இதில் எவ்வளோ வெள்ளம் இனிப்பு வேணுமோ சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய்ப்பூ நிறையா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பச்சரிசி மாவுலேயே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசியில் கொழுக்கட்டை தோசை இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம், செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கும் விருப்பமாக இருக்கும், சாப்பிடுவாங்க. சாதம் கஞ்சினா பசங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே, பெரியவங்களுக்கும் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லை நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து கரைய ஆரம்பிக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கிறேன். நல்லா பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வரணும், அந்த அளவுக்கு நான் இதை நல்லா பிணைஞ்சிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி புடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணுறேன். நான் சட்டியில் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இட்லி துணியில் நான் உருண்டை இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வைக்கலாம். சத்தான ஒரு கொழுக்கட்டை இது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி பிடிச்சி, ஈஸி தான். மாவு ரெடியாக இருக்குது அப்படின்னாவே டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம சிறுதானிய அரிசி எதில் வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன வேணாலும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இதில் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், இட்லி சட்டியில். இந்த மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு தான் நான் வேக வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 இல்லைன்னா 6-7 நிமிஷம் போல் எல்லாத்தையும் நல்லா வேக வைங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி விரைச்சி போயிடும். 5 இல்லைன்னா 6 நிமிஷம் போதும். எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுருங்க. இது நல்லா இப்போ வேகட்டும். அடுத்து நம்ம உப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதிலேயே வெறும் தேங்காய்ப்பூ உப்பு மட்டும் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய்ப்பூ, இது கொஞ்சம் தேங்காய்ப்பூ நிறைய தேங்காய் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு,
கொஞ்சம். இதுவும் அதே போல் தான் நல்லா பிணைஞ்சிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதை நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கிறேன், ஏன்னா அந்த இனிப்பு வெந்துட்டு இருக்கிறதுனால இதை நான் இந்த மாதிரி குட்டியாக உருட்டி உருட்டி ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவி கையில் எண்ணெயை தடவிட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊட்டி வைக்கிறேன். கொழுக்கட்டையெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை நல்லா எல்லாம் வெந்துருச்சு. தண்ணி தொட்டுட்டு தொட்டிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு கார கொழுக்கட்டை வைக்கலாம். நான் இப்படி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ உப்பு கொழுக்கட்டை, இதே எல்லாத்தையும் இந்த மாதிரி இட்லி தட்டில் அடுக்கிட்டு இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் அதே டைமிங் தான், மிஞ்சி போனால் 5 நிமிஷம், அதே 5-6 நிமிஷம். ரொம்ப நேரம், 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் வேக வச்சிடாதீங்க. வேகிறது இல்லாமல் சீக்கிரம் மாதிரி வர வரன்னாயிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையும் வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். உப்பு கொழுக்கட்டை அதுவும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேகணும்னு நினச்சிட்டு விட்டிங்கன்னா கொழுக்கட்டை அப்படியே மாதிரி கட்டி ஆகிடும். இது நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு நான் இப்போ இதை தட்டில் கொட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் நான் இப்போ தட்டில் மாற்றிடுறேன். இதுவும் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தட்டில் வச்சு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. காரம்னா நீங்கள் கடுகு நம்பருப்பு போட்டும் பண்ணிக்கலாம், வரமளவுலாம். நான் வெறும் உப்பு தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கருங்குருவை அரிசி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி 5 நிமிஷம் 6 நிமிஷம் போதும், அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி இங்கே பாருங்கள் உப்பு கொழுக்கட்டையும் ரொம்ப நேரம் வேக விடாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிறுதானிய என்ன ஒரு அரிசியாக இருந்தாலும் அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். கருங்கூர்வை அரிசி கொழுக்கட்டை, இனிப்பு உப்பு கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.